இன்னைக்கு தான் காலேஜ் கடைசி நாள்ன்னு சொல்லிட்டு கேமராலாம் எடுத்துட்டு சொன்னாங்க பசங்க. சரி ஓகே கேமரா ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நானும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்படியே ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேன்டீன்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே கேன்டீன்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வெளில வர சொல்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். நம்ம பசங்க வந்து நம்மளை கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நானும் அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா க்ரெசன்ட் அப்படியே அந்த பயங்கரமான இது வச்சிருப்பாங்க அந்த ஃப்ளவர் பாட் கிட்ட. அதுக்கப்புறமா வந்து எங்கே பார்த்தாலும் இந்த ஜோடி புறாக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த காலேஜை சுற்று சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சுற்றி நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுத்தோம். ஆனால் அந்த போஸ்ட் வந்து வேலைக்கு வர. சரி ஓகே யாரும் பார்க்கல நம்மளை அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிளாக்காக நாங்களும் போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. போஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி படத்தில் வந்து அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டே அப்படியே தேய்ச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் இருந்தது எல்லாத்தையும் விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம ப்ராப்பர்ட்டியாக என்ன அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோங்க இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே போஸ்டில் வந்து அப்படியே கண்ணன் தனியாக வந்தது. அப்படியே தொடச்சிட்டு நாங்களும் வந்து பேம்பு கேண்டீன் போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பேம்புலேயே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டது. இரா இரா அந்த சைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொன்னாங்க. சரி ஓகே நாங்களும் வந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாங்க. நம்ம தான் போஸ்ட் கொடுக்கறதுல பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு நாலஞ்சு போஸ்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். இவன் பார்த்தீங்கன்னா காலி எடுத்த ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கான் என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுக்கப்புறமா மேலே போயிட்டு பார்த்துட்டு வியூலாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருந்தது. சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லி முடிப்பான சொல்லிதான் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டுறாங்க. இனிமேல் இதான் மெயினாகவே வந்துடும். கிளாக் டவரை பார்த்துட்டு நாங்களும் அங்கே கிளம்பிட்டோம். பை பாய்.